ஹலோ ஏகேஸ் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோக்கர் அண்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் அப்பரல் பிராண்ட். நம்மளுக்கு வாட்சஸ்ஸு, வாட்ச் வித் பிரேஸ்லெட், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மிந்த்ராலேயே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அவங்க கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ப்ராடக்ட் இனிமேட்டு தான் அன்பாக்ஸ் பண்ணி நானும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஜ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபுள் ரேப்லாம் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், இது எந்த அந்த வாட்சோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம் அப்படின்றதும், நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வாங்கின ப்ராடக்டோட ப்ரைஸிங் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 600 ருபீஸ். ஸோ ஈச் பிரேஸ்லெட் காஸ்ட் யூ 200 ருபீஸ். ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கினேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக்கர் அண்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் டேக் மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜோக்கர் அண்ட் விச்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக். இது ரெண்டு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது டேன் கலர், இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் வாட்ச் கட்டுறோம் அப்படின்னா பிளாக் கலர்ட்ட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேன் கலர் இது பண்ணுறோம் அப்படின்னா டேன் கலர் வாட்ச் கட்டிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வந்து இன்னொரு ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் லைவாக காட்டப்போகிறேன், ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட லெஃப்ட் விரிஸ்டோட ரைட் விரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. எனக்கு இந்த ஒரு பேண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரியவே வந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லி பார்க்கும்போது, ஆமாம், அவங்களாம் வளையல் போட்டு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டேன் கலர் பிரேஸ்லெட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நார்மல் பிளக் அண்ட் ப்ளே டைப் தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் இப்படி இது பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது திரும்ப எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டேன் ஃபினிஷோட இது. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட ஜஸ்ட் டோக்கன் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பையிங் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது ஒரு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ப்ராடக்ட் பிளாக் கலர். ஸோ இதை ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். நீங்கள் பிளாக் கலர் வாட்ச் யூஸ் பண்ணும்போது பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், டேன் கலர் யூஸ் பண்ணும்போது நம்ம டேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட பிளாக் கலர் ஃபினிஷ். நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அன்பாக்ஸே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நானும் ஓப்பனே பண்ணலை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வந்து இதே பண்ண போகிறேன். பல போராட்டங்களுக்கப்புறம் எப்படியோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேக்கிங் பாருங்கள், எந்த இது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பபுள் ட்ராப்லாம் கொடுத்து நம்மளை வந்து இதிலேயே அவங்க அட்மையர் பண்ணிடுறாங்க. எஸ் ப்ராடக்ட் நானும் இன்னும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஜோக்கர் அண்ட் விச் அவங்களோட வெப்சைட் வந்து இது தான். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் ஸ்ட்ராப் தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா த ப்ரௌன் கலர் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எஸ் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது எப்படி லாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹேமர் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது லாக் ஆகிடும். ஸோ திரும்ப நம்மளால் வந்து இப்படி ஈஸியாக வராது. திரும்ப இது பண்ணி இதை இப்படி திருப்பி இப்படி வெளியே எடுத்தால் தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுவுமே எஸ் குட். த ப்ரைஸிங்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பர்சனலி மை சாய்ஸ் வில் பி நோ. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அப்பர் அண்ட் லோவரில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த டேக் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அப்பீலிங்காக தான் இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னுக்கு கொஞ்சமும் நல்லாயிருக்கும். ஜோக்கர் அண்ட் விச்சோட அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிரேஸ்லெட். ஸோ மூணுத்தையுமே நான் வந்து ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேனு, ஒன்று பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி லோகோ போட்டு மூணுமே போட்டிருக்கேன். ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த காஸ்ட்டுக்கு இந்த பேண்டு நிறைய பேர் ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நினைப்பீங்க, இன்க்ளூடிங் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து சில ரோட் சைட் ஷாப்ஸில் போயிட்டு நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ப்ரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் என்னால் எந்த சேஞ்சஸுமே கொண்டு வர முடியும். ஸோ வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் அண்ட் லெஸ் தேங்க்யூ ஆல், பை பை, டேக் கேர், சியர்ஸ்.